டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மில் பாருங்கள், ஒரு வகுப்பில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என் ஆஃப் எஸ் 50 எழுதிக்கலாம். இதில் என்சிசியில் 28 பேர் சேர்ந்துருக்காங்க, ஆப்டர்னால் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம், தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ என்சிசியில் சேர்ந்துருக்கவங்கள ஏன்னு வச்சுக்கலாம். ஏ இஸ் த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் என்சிசி. அப்போ என் ஆஃப் ஏ 28 வந்துடும். பி ஆஃப் ஏ சமம் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், 28/50. சுருக்க வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், 30 பேர் வந்து என்எஸ்எஸில் சேர்ந்துருக்காங்க. இது அடுத்த ஈவெண்ட்டாக வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. இந்த என்சிசியில் சேர்ந்தவங்களை ஏன்னு வச்சுருக்கோம், என்எஸ்எஸில் சேர்ந்தவங்களை பின்னு வச்சுருக்கோம். அப்போ பி இஸ் த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் என்எஸ்எஸ். எத்தனை பேர் மொத்தம்? 30 பேர் இருக்காங்க. அப்போ என் ஆஃப் பி வந்து 30. பி ஆஃப் பி சமம் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், 30/50. அடுத்தபடியாக 18 பேர் வந்து என்சிசிலையும் சேர்ந்துருக்காங்க, என்எஸ்எஸ்லையும் சேர்ந்துருக்காங்க. அப்போ ஏலையும் இருக்காங்க, பியிலையும் இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 18. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சமம் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ், அப்போ 18/50. ஸோ இப்போ நான் வந்து பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிருக்கேன், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த மூணு சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சப்டிவிஷன் பாருங்கள், த ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் என்சிசி பட் நாட் என்எஸ்எஸ். அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்சிசியில் மட்டும்தான் சேர்ந்துருக்கணும், என்எஸ்எஸில் இருக்கக்கூடாது. அப்போ இதில் பாருங்கள், இந்த என்சிசியில் சேர்ந்த ஈவெண்ட்டை ஏன்னு வச்சுக்கணும், என்சிசியில் சேர்ந்த ஈவெண்ட்டை ஏன்னு வச்சுக்கோங்க. என்எஸ்எஸில் சேர்ந்தவங்களும் நம்ம சேர்ந்த ஈவெண்ட் பின்னு வச்சுருக்கோம். இந்த மாணவர்கள் வந்து என்சிசியில் மட்டும்தான் இருக்கணும், என்எஸ்எஸில் இருக்கக்கூடாது. அப்போ பிக்கு மேலே நம்ம டேஷ் போடணும், இந்த மாதிரி எழுதணும். இப்போ இதில் பாருங்கள், பி ஆஃப் இந்த மாணவர்கள் வந்து ஏல இருக்காங்க, அதாவது என்சிசியில் இருக்காங்க, ஆனால் வந்து என்எஸ்எஸில் கிடையாது. இதை எழுதிட்டு இந்த வலது பக்கம் எப்படி எழுதுன்னு சொல்கிறேங்க எழுங்க. இதில் டேஷ் இல்லாதது இந்த ஏ, அந்த பி ஆஃப் ஏ எழுதிக்கோங்க. மைனஸ் ஏக்கும் பிக்கும் பொதுவாக உள்ளதை கழிச்சிடும். அதாவது டேஷ் இல்லாதது ஏ, அப்போ பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷனை கழிச்சிடும். இதில் பாருங்கள், பி ஆஃப் ஏ நம்ம அதை கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், 28/50 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அப்போ 28/50 மைனஸ் 18/50 கழித்தோம்னா டினாமினேட்டர் ஒன்று போல் இருக்கிறதுனால 50 அப்படியே எடுத்துக்கோங்க. 28/18 கழித்தா 10. இதில் இந்த ஜீரோவையும் ஜீரோவையும் கட் பண்ணிட்டீங்கன்னா விட 1/5. இந்த விடையும் நம்ம பின்னால் தேவைப்படும், இதை அப்படி வச்சுக்கோங்க. 10/50 அப்படியே இருக்கட்டும். ஸோ முதல் சப்டிவிஷன் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி. என்சிசியை நம்ம ஏன்னு வச்சுருக்கோம், என்எஸ்எஸ்ஸை பின்னு வச்சுருக்கோம். அதாவது இவங்க என்சிசியில் இருக்கக்கூடாது, என்எஸ்எஸ்ஸில் மட்டும் இருக்கணும். அப்போ ஏ டேஸ் பி, இந்த பாருங்கள் இந்த மாதிரி எழுதும். இப்படி எழுதும்போது பி ஆஃப் ஏ டேஸ் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி, அதாவது இவங்க வந்து என்சிசியில் கிடையாது, என்எஸ்எஸில் மட்டும் இருக்காங்க. இந்த வலது பக்கம் எழுதுறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதில் டேஷ் இல்லை, பியில் தான் டேஷ் இல்லை, அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சிட வேண்டியது. இதில் எப்படி தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதில் எதில் டேஷ் இல்லை, ஏயில் டேஷ் இல்லை, அப்போ பி ஆஃப் ஏ எழுதிட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கழிச்சிருக்கோம். இதில் எது டேஷ் இல்லை, பியில் டேஷ் இல்லை, அப்போ பி ஆஃப் பியை எழுதிட்டு மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கழிச்சிருக்கோம். இந்த வேல்யூ அப்படி போடுங்க. பி ஆஃப் பி இந்த இருக்குது, 30/50 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த இருக்குது, 18/20 சமம். இதில் 50 டினாமினேட்டர் காமனாக இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. 30/18 கழிச்சிங்கன்னா 12, இதில் பாதி பாதி போட்டிருக்கேன், 12/6, 50/25. இந்த மூணாவது சப்டிவிஷன் கொஞ்சம் யோசித்து போடணும், கவனிங்காக எப்படி போடுறேன் இது இருக்குது. அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள்.
probability of the students opted for exactly one of them. அதாவது ஒன்று அவங்க என்சிசியில் இருக்கணும் அல்லது என்எஸ்எஸ்ல இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஏபிஎலாம் மறந்துடுங்க. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, இவர் என்சிசியில் சேர்ந்துருக்காங்க அந்த பையங்க. என்சிசியில் இருக்காங்க ஆர் என்எஸ்எஸ்ல இல்லை, என்சிசியில் இருக்காங்க என்எஸ்எஸ்ல இல்லை. இப்போ என்சிசியில் மட்டும் இருக்காங்க, இதை வந்து ஈவெண்ட் ஏன்னு வச்சுக்கணும். ஈவெண்ட் ஏங்கிறவங்க என்சிசியில் மட்டும் இருக்காங்க, அதாவது இவங்களை ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ், இது ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கணும், அதாவது இதை ஏன்னு வச்சுக்கணும். ஸோ இதானா, அப்புறம் இதை பாருங்கள், இது ஈவெண்ட் பின்னு வச்சுக்கணும். இது ஈவெண்ட் பி, இவங்க வந்து ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பி, அதாவது என்சிசியில் இல்லை என்எஸ்எஸில் மட்டும் இருக்காங்க. ஸோ இது வந்து என்சிசி ஒன்லி, இது என்எஸ்எஸ் ஒன்லி, இது ரெண்டுக்கும் பொது கண்டிப்பாக இருக்காது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம், ஒன்று என்சிசியில் இருக்கணும் அல்லது என்எஸ்எஸில் இருக்கணும், அல்லதுன்னு வந்ததுனால யூனியன் தான். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி சமம், கீழே எழுதிக்கிறேன், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. இதை தான் நம்ம இப்போ கொஞ்சம் பெருசாக எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பி ஆஃப் எழுதிக்கிறேன், இந்த ஏன்னு எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஈவெண்ட் எழுதிக்கிறேன், ஒரு இந்த மாதிரி, இது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஸோ இந்த ஏக்கு பதிலாக எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த யூனியன் போடணும், யூனியன் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த பி எழுதணும், பிங்கிறது இந்த இருக்கு, ஏ டேஸ் வெட்டு பி போட்டுக்கோங்க. ஸோ ஏ யூனியன் பி எழுதிட்டேன், சமம், கீழே என்ன இருக்குது, இது ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி போட போகிறேன். பி ஆஃப் ஏ, பி ஆஃப் போட்டுக்கோங்க, ஏங்கிறது இதானே, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ப்ளஸ் பி ஆஃப் பி, பி ஆஃப் போட்டுக்கோங்க, பி வந்து இந்த இருக்கு, இதான் பி, அப்போ ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி. இனி பாருங்கள், இதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இந்த இருக்கு. ஸோ 10/50 எழுதிக்கணும், ப்ளஸ் பி ஆஃப் ஏடாஸ் இன்டர்செக்ஷன் பி, இதை இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இந்த வேல்யூ எடுத்துக்கணும். நான் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், 12/50, இதில் பாருங்கள் 50 நீங்கள் டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறனால எடுத்துக்கோங்க, இந்த 10 12 கூட்டினீங்கன்னா 22, அடுத்ததில் சரி பாதி போட்டுறோன்னு தான், 22 பாதி 11, 50 பாதி 25, இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை கொஞ்சம் நல்லா உத்து கவனித்து பாருங்கள், புரியும். இதைத்தான் நான் கிட பிரிண்டட் ஃபார்மில் கொடுத்தேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.